ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் லட்சக்கணக்கில் குவியும் பக்தர்கள், அதன் எதிரொலியாக இன்று காலை முதல் மிக 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 அளவு கடங்காத பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணமாக உள்ளது. நாளைக்கு தரிசனத்துக்கு தயவு செஞ்சு யாரும் வர வேண்டாம் என்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன். இன்று காலை ஸ்ரீவாரிமெட்டில் என்னுடைய 3 வருஷமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், 10 வருஷமாக திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகிறேன். நான் இதுவரைக்கும் கண்டிடாத அவ்வளோ பயங்கரமான கூட்டம் இன்று ஸ்ரீவாரிமெட்லையும் அலிபிரிமெட்லையும் நாங்கள் பார்த்தோம். அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ மூலிமா, அங்கேருந்து கிடச்ச அப்டேட் மூலிமா, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, என்னென்ன கள நிலவரங்கள் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வச்சோன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் அலிபிரி நடைபாதை வழியாகவும் ஸ்ரீவாரி நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு, முக்கியமாக ஸ்ரீவாரி மெட்ரோ வழியாக நடந்து போகும் செல்லும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சைட்லேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. யார் தரிசன டிக்கெட் வைத்திருக்கிறார்களோ, எக்ஸாம்பிள் 300 ரூபாய், 500 ரூபாய் இலவச தரிசன டிக்கெட், திவ்ய தரிசன டிக்கெட், இவங்களை மட்டும்தான் நாங்கள் நடைபாதைக்குள்ளே அலோவ் பண்ணுவோன்னு தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதன் காரணமான கட்டுப்படுத்த முடியாத கூட்டங்கள் இன்று காலை ஸ்ரீவாரிமெட்டில் குமிந்த காரணத்தினால இந்த அறிவிப்பு ஸ்ரீவாரிமெட்டில் வழங்கப்பட்டுள்ளது. அது ஸ்க்ரீனில் வைக்கிற அந்த இமேஜை நீங்கள் பாருங்கள், பொய்ன்னு நினைக்காதீங்க. அந்த இமேஜை நான் ஸ்க்ரீனில் வச்சா உங்களுக்கு புரியும்ன்ற தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அலிபிரி செக் போஸ்ட், அலிபிரி நடைபாதை எல்லா இடங்களிலுமே கட்டுப்படுத்த முடியாத பக்தர்கள் கூட்டமாகவே இன்று காலை முதல் இருக்குது. அதை தொடர்ந்து திருமலையில் லாக்கர் கடைகள், ரூம் புக்கிங் பிரைவேட், அதே மாதிரி டிடிடி சார்ந்த ரூம்கள் எதுவுமே கிடைக்கல. அவ்வளோ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிக 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 அதிகமான பக்தர்கள் க்ரௌடு வந்த வண்ணமாகவே இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு கியூலைன் ஏடிஜிலே ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க. சிலா தோறும் வரைக்கும் போகுது, சப்போர்ட் படாருன்னு குறைஞ்சி ஏடிஜி கிட்ட வருது, மாறி 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 அப் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. கரெக்டாக இவ்வளோ கூட்டம்தான் இருக்குன்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு இன்று இருக்குது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 மணி நேரம் முதல் 30 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை ஆகிறது. இலவச தரிசன டிக்கெட் மற்றும் திவ்ய தரிசன டிக்கெட் மூலமா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. அதே போல் நாளை காலை வழக்கம்போல் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும், ஆனால் நடுராத்திரியிலிருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது, காத்திருக்க சூழ்நிலையாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் திங்கக்கிழமை காலை ஸ்லாட் டிக்கெட் 12,500 டிக்கெட்டும் நாளைக்கு பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்ற தகவலையும் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் 5,000 திவ்ய தரிசன டிக்கெட்டும் வழக்கம் போல் வழங்கப்படும் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு இதை விட அதிகமாக கூட்டம் வர்றதுக்கு உண்டான அதிக ஆப்ஷன்ஸ் இருக்குது, வழிகள் இருக்குன்றது தான் என்னுடைய தகவலாகவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். கிட்டத்தட்ட ரூம் புக்கிங்கும் இல்லை, லாக்கர் ஏரியாவும் இல்லை, அப்போ எங்கே தங்கிறது எப்படி இருந்து யோசிச்சு பாருங்கள். லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிறதுக்கு 20 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை காத்திருந்து லட்டு வாங்குற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. புஷ்கரி குளமாக இருக்கட்டும், அன்னப்பிரசாரம் சென்டராக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம். அன்னப்பிரசாரத்தில் சாப்பிட்றதுக்கு 30 மினிட்ஸ் முன்னும் 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி கோவிலில் நிலவுது. தரிசனத்துக்கு போகிறோன்னா வெயிட் பண்ணணும்,
லாக்கர் ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணணும், திரும்ப க்யூ லைனில் ஜாயின் பண்ணுறாங்க, க்யூ லைன்லேயே நீண்ட நேரம் நிற்கணும், இதில் திருப்புறாங்க அதில் திருப்புறாங்க, குடோனில் வைக்கிறாங்க, திரும்பி வெளில அனுப்புறாங்க, திருப்புறாங்க, திரும்பி குடோனில் போடுறாங்க, திரும்பி குடோன்லேருந்து வெளில கொண்டு வராங்க, திரும்பி உள்ளே திருப்புறாங்க, நம்மள மேலே இறக்குறாங்க, கீழே இறக்குறாங்க, போகிறதுங்காட்டி ஒரு வழியாக ஆயிடுறான்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டத்தில் கசக்கி பிழிஞ்சிடுறாங்கன்னு தான் எல்லாரும் ஒரு தகவலாகவே சொல்கிறாங்க. தயவு செஞ்சு தரிசனத்துக்கு வர வேண்டாம்ன்றது தான் மீண்டும் 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 நான் குறிப்பிட விரும்புகிறேன். கூட்டம் குறைஞ்ச பின்பு நானே உங்களுக்கு சொல்லுவேன், இவ்வளோ கூட்டத்தில் ஒரு வயது கீழே உள்ள தரிசனத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க, என்னுடைய கருத்து அனுமதிக்க மாட்டாங்க, எந்த ப்ரெஸ்லிஸும் கொடுக்கல, அனுமதிக்க மாட்டாங்கன்றது என்னோட தகவல். அதே போல் வயதானவங்க, பெரியவங்க, மூத்த குடிமக்கள் இவங்களாம் வந்து பயோமெட்ரிக் கேட் வழியாக போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் இந்த மாதிரி நாட்களில் செயல்படாதுன்ற தகவலையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி இவ்வளோ கூட்டம் வந்ததுனால விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் விஐபி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணியிருக்கணும், ஆனால் எந்த ப்ரெஸ் ரிலீஸும் இது வரைக்கும் வந்து சேரலைன்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நேர்கோள் காட்ட விரும்புகிறேன். தயவு செஞ்சு 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா, ஆன்லைன் தரிசன டிக்கெட் யார் புக் பண்ணியிருந்தாலும் தரிசனத்துக்கு வாங்க, வழக்கத்தோட கூடுதலாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்குது, அவ்வளோதான். டிக்கெட் தரிசனம் நீங்கள் டிக்கெட்டே வச்சில்லையா, நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க, நாங்கள் சொன்னதுக்கப்புறம் வாங்கன்ற தகவலை உங்ககிட்ட நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் போங்க. ஆனால் இந்த விஷயத்தை ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லுங்கன்றதான் என்னோடய கோரிக்கையை உங்ககிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே திருமலை திருப்பதி கோயில் வர உண்மை தகவலை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். தகவலையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.